விசாரித்தல் விசாரித்தல் அப்படின்னா என்ன? மனத்தை விசாரித்தல். திருப்பி மனம்னா என்ன? புத்தி, மனம், அகந்தை, இது விசாரித்தல் தான். இதுதான் உலகம். கேப் இல்லாத உலகம். நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது உலகம் இருக்குல்ல, உலகத்துக்குள்ளதான அந்த உடல் தூங்கிட்டு இருக்கு. மனம் உலகமாக இருந்த மனம், உலகமாக இருந்த பௌதீக உடல், தான் மாத்திரம் எங்கேயோ மறைந்து விட்டு அப்படியே ஜடப்பொருட்களை அப்படியே விட்டுட்டு உலகத்தை அப்படியே விட்டுருது. உலகம் ஜடம் இல்ல, உலகம் நம்ம கிட்ட பேசுறதா, நம்ம உலகத்துக்கிட்ட, நம்ம மனம் வந்து உலகத்துக்கிட்ட ரிலேட் பண்றதா? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம மனசுக்குள்ள உலகத்து விஷயங்களை வச்சுட்டு இருக்கோமா, இல்லாட்டி உலகம் வந்து நம்மளை வச்சுட்டு நம்மளோட ரிலேட் பண்ணிட்டு இருக்கா? உலகம் வந்து வா வா எங்கிட்ட வா, என்ன எடுத்துக்கோ, இந்த நிலத்தை வந்து பெருசா உன் வீடா மாத்திக்கோ அப்படின்னு அது சொல்றதா? இல்லாட்டி நான் அந்த நிலத்தை பிடிச்சிட்டு இந்த ஏரியால வீடு கட்டின்தான் நல்லதுன்ட்டு நான் வந்து நானுன்னு சொல்லப்படுற உடல் அபிமானிக்கிற அந்த அகந்தையானது அந்த இடத்த பிடிச்சிட்டு அந்த இடத்து மேல ஒரு வேல்யூவை விழிப்பு நிலையில வச்சுட்டு பாடாப்பட்டு கடனாப்பட்டு அந்த இடத்துல வீடு கட்டின்னு இருக்கா? சோ எல்லாம் பண்ணுவதே வந்து புத்தி, மனம், அகங்காரம். அவைகளுக்கு இந்த உடல்ல இருக்கிற ஞான இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் இவைகள்லாம் துணை போகின்றன. இவ்வளவுதான் மொத்த சரக்கே, விழிப்பு நிலையில வந்துட்டு போற சரக்கே இதுதான். கனவுல இது கூட கிடையாது, இது எல்லாமே சூக்ஷமா வந்துட்டு போறது. உலகமே வந்து, உலகமே வந்து ஒரு கல்யாண சத்திரத்துல கல்யாணம் நீங்க உங்க பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ பண்ணி கொடுக்குற மாதிரி, அங்க ஏதோ நல்லது நடக்கிற மாதிரி, இல்லாட்டி கெடுதல் நடக்கிற மாதிரி, சண்டை நடக்கிற மாதிரி, அப்படி எல்லா விஷயங்களும் மனம்தான். துல்லியமா அந்த கல்யாண சத்திரத்துக்குள்ள அந்த இடத்துல ஆர்குமெண்ட்ஸ் நடக்கிறது கூட நீங்க வந்து 3D அனுபவிக்கிறீங்க. ஒரு பெருமையோ சிறுமையோ நேரடியாக சந்தோஷமோ துக்கமோ படுறீங்க கனவுல. அதனுடைய பிசிக்கல் வெர்ஷன் தான் வந்து நனவு நில வாழ்க்கை. சோ முக்கியமா வந்து எதனால இதெல்லாமே நடக்கிறது? மனம், புத்தி, அகங்காரத்தினால்தான் இது நடந்துட்டு இருக்கு. சோ மொத்தமா விசாரிக்க வேண்டியதே மனம், புத்தி, அகங்காரம் தான். பொய்களை தான் விசாரிக்கணும். ஆன்மாவே விட்டுருங்க. இவைகள் உற்பத்தி ஆற ஸ்தலம் தான் ஆன்மா, தெரியாது. ஆனா வந்து இதனோட விசாரணை ஆரம்பிச்சாலே அங்க கொண்டு போய் விட்டுரும். யாருக்குப்பா இந்த அவமரியாதை, யாருக்குப்பா இந்த நஷ்டம், யாருக்குப்பா இந்த துக்கம், யாருக்குப்பா இந்த விரயம், யாருக்குப்பா இந்த தேவையில்லாத அலைச்சல், பிசிக்கல் அலைச்சலா இருக்கட்டும், இல்லாட்டி மனத்தினால படுற துன்பமா இருக்கட்டும். இப்படி அந்த உணர்ச்சிகளினுடைய சோர்ஸை நீங்க விசாரிச்சீங்கன்னாலே ஒரே கணத்துல கொண்டு போய் ஒரு ஸ்டில்னஸ்ல, ஒரு சைலன்ஸ்ல, அமைதியில, ஏக்கமற்ற ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்திடும். ஏன்னா இவைகளுக்கு இருப்பு கிடையாது. விசாரிச்சா இவைகள் போயிடுறதுங்க, அவ்வளவே உண்மைங்க. ஏன்னா இவைகள் பொய்கள்ங்க. விசாரிச்சா போயிடுறது, விசாரிக்காட்டி ஆழ்ந்த உறக்கத்துல ஒரு க்ஷணம் பகல் நேரத்தில் தூங்கினா கூட போயிடுறதுங்க, போயிடுறது. எல்லாம் மறைஞ்சு மறைஞ்சு போயிடுறது. தூக்கம் வந்து யதார்த்தமான சுகமா இருக்கு. நான் என்னும் சொற்பொருளாம் அது நாளுமே, நானற்ற தூக்கத்தும் முந்தி பெற, நமது இன்மை நீக்கத்தும் முந்தி பெற. நமது அப்படின்னா என்ன? என்னுடையது அப்படின்னு அர்த்தம். என்னுடையதெல்லாம் நீக்கினாலும் அங்க சுகமா இருக்க. ஏன்னா அவைகளை பத்தி யோசனை தான் நம்மளுடைய வாழ்க்கை. என்னுடைய புள்ள, என்னுடைய பொண்ணு, என்னுடைய ப்ராப்பர்ட்டி, இப்படியாகத்தான் மனம் விரிகிறது. இவைகள்லாம் என்ன? இவைகள்லாம் கொண்ட பற்றுக்கள், பிடித்தவைகள், பற்றி கொண்டவைகள், தெரியாம பிடிச்சு நிட்டோம். என்னுடைய பையன் வந்து எனக்கு
பெருமை சேர்ப்பான், பண உதவியா இருப்பான், சரீர உதவியில இருப்பான், எல்லா விதத்திலயும் எனக்கு உதவியா இருப்பான், என்னுடைய மகள் அப்படி இருப்பா, என்னுடைய ப்ராப்பர்ட்டி எனக்கு தகுந்த சமயத்துல கை கொடுக்கும், என்னுடைய கோல்டு வந்து எனக்கு தகுந்த சமயத்துல கை கொடுக்கும், என்னுடைய குட்வில், என்னுடைய பெருமை, என்னுடைய புகழ், இதனால வந்து என்னை சுத்தி இருக்கிறவாளுக்கு எல்லாம் அதனால லாபம், ஆதாயம், அப்படி இப்படின்ட்டு பல விதங்கள்ல என்னுடையதோ நானும் சேர்ந்து விழிப்பு நிலை தோறும் விரியறது பேர் தான் வந்து வாழ்க்கை, அது பேர் தான் மனம். இத ஓயாம வந்து இதுக்கு உண்மை இருக்கா, இதுக்கு உண்மை இருக்கா, இதுக்கு உண்மை இருக்கா, நம்ம ஆன்ம பொருளை கூட தேட வேண்டாம், பொய் பொருளை நீங்கெல்லாம் யாரு, நீங்கெல்லாம் யாரு அப்படின்ற ஒரு கேட்கிற ஒரு அதிகாரம் வந்து நம்மளுக்கு வரணும். அது வந்து கொண்டு போய் சேர்த்துரும், குரு கிட்ட கொண்டு போய் உற்றும், சத்சங்கத்துக்கிட்ட கொண்டு போய் உற்றும், நல்ல தெளிவுகள்லாம் வந்து புரிய ஆரம்பிச்சிடும். இப்படி கர்மாக்கள், கர்மான்னா என்னங்க, செயல்கள், பற்றி கொண்ட செயல்கள், பழக்க வழக்கங்கள், பிடித்தவைகள் பிடிக்காதவைகள், ரெண்டுமே பிடிக்காதவைகள் கூட காரணம் இருக்கு. ஐயோ இந்த மாதிரியான பிளாட் மாத்திரம் வாங்கிடக்கூடாது, சவுத் சைடு ஃபேசிங் பிளாட் மாத்திரம் வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வாஸ்து சம்பந்தமா பிடிக்காதவைகள் வச்சுங்க, அதுவும் ஒரு பற்று, பிடிக்காதவை வந்துடக்கூடாதுன்னே அது மேல பற்று, அந்த தப்பு நடந்துடக்கூடாதுன்னே பற்று, டூ நாட்ஸ் எல்லாம் நடந்துடக்கூடாது. இப்படி வந்து சகலமும் வந்து செயல்கள் மூலமாக செய்த அனுபவங்கள் மூலமாக ஓயாம இந்த மெகா டிஸ்க் ஒண்ணு, எண்ட்லெஸ், பிகினிங்லெஸ், ஆரம்பம், நடு, முடிவு அற்ற, எல்லை இல்லாத ஒரு மாயா ஆட்டம் தான் மனம், புத்தி, அகங்காரம், அதுதான் பிறக்கிறது, அதுதான் பிறவி. மற்றபடி ஒரு சரீரமா 80 கிலோ, 70 கிலோ, 60 கிலோ, 100 கிலோ அப்படின்னு உடல் கொண்டவன் வந்து இங்க வந்து வாழ்பவர்கள் அல்ல, அது பிறவி இல்ல. அதனால உடலை விசாரிக்கல, நம்ம விசாரிக்கிறதே நம்மளுடைய மனத்தை, நம்மளுடைய அந்த மனத்தை கூட எப்படி விசாரிக்கிறோம், அது ஒரு புத்தி அசைவா இருக்கலாம் ஒரு க்ஷணத்துல, அந்த புத்தி கூட ஏன் அசைஞ்சின்னு இருக்கு, இந்த லாபத்தை எப்படியாவது சம்பாதிச்சுடணும், இந்த சில பல லட்சங்கள் வந்துடுத்துன்னா நான் சேஃபா ஓட்டிடுவேன் அப்படின்னுட்டு ஒரு திட்டமா தீர்மானமா அதை நோக்கி இயங்கிறது. அந்த இயக்கத்துக்கு காரணம் பற்று. அதை யாரோ ஒருத்தன் பிடிச்சிருக்கான், அவன் யாரு, அகம்பாவம்னு சொல்லப்படுறவன், இந்த புத்தியினுடைய ஏதோ ஒரு செய்கைக்கு ஆட்பட்டு இது கிடைச்சிடுத்தன்னா நம்ம வாழ்க்கை வந்து சேஃப், செக்யூர் அப்படின்னுட்டு, அந்த 50 லட்சம் ரூபாய் கிடைச்சிடுத்தன்னா என் வாழ்க்கை சேஃப், செக்யூர், நான் ஓட்டிடுவேன், இந்த ஜென்மத்தை ஓட்டிடுவேன், எந்த யார்கிட்டையும் போய் நிக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க கிட்ட போய் நிக்கிறது வந்து பயம். இப்படின்னு பலவித தொகுதிகள், பகுதிகள் கொண்ட உணர்ச்சிகளாக அந்த அனுபவம் வந்து பதிஞ்சு இருக்கு, அதை வந்து திருப்பி ரீஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம், அது பேர் தான் வாசனை. அந்த வாசனை தான் இந்த இந்த நிமிஷ வாழ்க்கை, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் இந்த மாதிரி வாசனைகள் தான், முக்கியமா மனிதர்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையும் இதுதான். இது பூராவுமே கான்ஃபிளிக்ட், இது பூராவுமே சச்சரவு, அது உணர்ச்சி மயம், புத்தி இயக்கமா இருக்கட்டும், அகந்த இயக்கமா இருக்கட்டும், மனோ இயக்கமா இருக்கட்டும், இந்திரியங்களுடைய சேட்டைகளா இருக்கட்டும், சும்மா வேடிக்கை பாக்குறதுன்னே வச்சுங்களேன், வேடிக்கை பாக்குறது கூட துன்பம், என்னத்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு நீங்க கண்ணை கேட்கணும், என்ன அரட்டைய கேள்வி, என்ன அரட்டைக்கு பேசின்னு இருக்க, என்ன கடலை போட்டுன்னு பேசின்னு இருக்க, என்ன கழிப்பு அப்படின்னு கேட்கணும், என்ன அதனால வரப்போறது துன்பம், பழக்கத்தை ரெக்கார்ட் பண்றீங்க, மெகா டிஸ்க்ல ஏத்திக்கிட்டே இருக்கீங்க, அந்த மெகா டிஸ்க்ல உங்களோட பகுதியை ஏத்திக்கிட்டு இருக்கீங்க, ஞாபகம் வச்சுங்க, நான் என்னோட இதுன்றது வந்து செப்பரேட், அதுல உங்களோட ப்ரோக்ராம்,
ஒரு இந்த ஐக்ளவுடு பேக்கப் பாத்தீங்கன்னா அவங்க வச்சிருப்பாங்க ட்ரில்லியன் 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 டெராபைட்ஸ் என்னவோ வச்சிருப்பாங்க, அதுல உங்களுக்கு ஸ்பேஸ் ஒதுக்கிருப்பாங்க கிளவுட் பேக்கப்ல. அந்த மாதிரி இந்த ஆன்ம பொருளுக்கே தெரியாது. இப்படி நம்ம வந்து மனம்ன்ற ஒரு பெரிய மெகா டிஸ்க் அங்க இயங்கிட்டு இருக்கோம், மாயின்னு இயக்கமா இது நம்மளை மறைச்சிட்டு ஒண்ணு இயங்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரியாது. சூரியனுக்கு தெரியாது, சூரியனாலேயே மேகங்கள் உண்டாக்கப்பட்டிருக்குன்னு. சூரியனால கடல் நீர் ஆவியாகி மேகமாகி சூரியனையே மறைச்சிருக்கு அப்படின்றதும் சூரியனுக்கே தெரியாது இல்லையா. அத போல இதனோட சந்நிதி மாத்திரத்துல மனம் வந்து உற்பத்தியாகி பெருகி ரெக்கார்ட் செய்யப்பட்டு திருப்பி மறைந்து திருப்பி பெருகி திருப்பி தோன்றி மறைந்து தோன்றி மறைந்து தோன்றி மறைந்து தோன்றி மறைந்து மனிதனா மனிதன் கிட்ட தோன்றி மறையும் பொழுது அல்லலான அல்லல். அது எப்பேற்பட்ட மனமா இருக்கட்டும், தன்னை விசாரிக்காத மனங்கள் எல்லாம் அல்லல் தான். அது பேர் தான் சாத்வீக மனம்னு பேரு. சத்தா மாறின மனம், சத்தாக மாறிக்கொண்டிருக்கின்ற மனம், அதாவது ஒளியுடன் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மனம், அதுக்குதான் சாத்வீக மனம்னு பேரு. அந்த மாதிரி திரும்பாத மனங்கள் எல்லாம் டார்ச்சர் டு த கோர். அது மனத்தோட இயக்கமா இருக்கட்டும், புத்தியோட இயக்கமா இருக்கட்டும், எப்பேற்பட்ட டெசிஷன் எடுங்க. இந்த 50 லட்சம் வந்துருதுனா போறோம்பா, நான் மாட்டுக்கு பேசாம பேசாம இருக்க மாட்டேன். அப்ப 50 லட்சம் ஒரு திமிரை கொடுக்கும், உடம்புக்கு ஒரு திமிரை கொடுக்கும், இந்திரியங்களுக்கு ஒரு திமிரை கொடுக்கும், புத்திக்கு ஒரு திமிரை கொடுக்கும், மனத்துக்கு ஒரு திமிரை கொடுக்கும், அகந்தைக்கு திமிரோ திமிரா ஆட்டம் போடும். சும்மா இருக்க விடாது, எதுவும் சும்மா இருக்க விடாது. ஏன்னா எல்லாமே புரியாத ஆட்டம். அவனே பொய்யன், அவனை தவிர்த்தாலும் அவன் வந்து படுத்தி எடுப்பான். அதாவது அகந்தைய நீங்க வந்து 50 லட்சம் கிடைச்சா போகும்பா, நான் இனிமே சைலண்டா இருப்பேன், நீங்க அகந்தை மயமா என்னமோ சாத்வீகமா இருக்க போற மாதிரி பேசியிருந்தாலும் அதனுடைய வாசனைகள் அதை சும்மா விடாது, உள்ளே இருந்து வெளில கொண்டு வந்துடும். நண்டு கொழுத்தால் வலையில தங்காதுன்னுவா, அத போலதான் இது. இங்க வந்து இந்த 3 விதமான அந்தகரணங்கள், 5 தன்மாத்திரைகள், இவைகள் வந்து 5 பஞ்ச தன்மாத்திரைகள்னு சொல்லப்படுற பார்த்த அனுபவங்கள், கேட்ட அனுபவங்கள், முகர்ந்த அனுபவங்கள், ருசித்த அனுபவங்கள், தொட்ட அனுபவங்கள் அப்படின்னு இந்த 5 அனுபவ சாராம்சங்கள்ல சூக்ஷமமா செயல்படுவது மனம் புத்தி அகந்தை. இது வந்து என்ன பண்றது, சூக்ஷமத்துல இருக்கு. எங்க ஆழ்ந்த உறக்கத்துல சூக்ஷமத்துல இருள் தமம் அப்படின்ற மாதிரி இருட்டுல இருட்டா தனியா அவாவா ஹார்ட் டிஸ்க் ஐ கிளவுட் பேக்கப்ல இருக்க மாதிரி மனம் புத்தி அகங்காரம் அந்தந்த சேட்டைகளையும் அந்த பற்றிய பற்றுக்களையும் வச்சுட்டு அப்படியே போய் இருக்கு. திருப்பி ஆழ்ந்த உறக்கத்திலேருந்து உடல் உணர்ச்சியா மல்லமா அடுத்த நாள் வந்து என்னுடைய ஃபர்னிச்சர், என்னோட பர்னிச்சர் எப்படியாவது அங்கிருந்து ஊர்ல இருந்து வரவழைச்சு ஆகணும், இல்லாட்டி அவ எடுத்துன்னு போயிடுவா, இன்னொருத்தர் எடுத்துன்னு போயிடுவா, அது என்னுடையது அப்படின்னு பர்னிச்சர்ல இருந்து வீட்டு ப்ராப்பர்ட்டில இருந்து பாத்திரங்கள்ல இருந்து கோல்டுல இருந்து பணத்துல இருந்து அருமை பெருமைகள்ல இருந்து அழகுல இருந்து ஆரோக்கியத்தில இருந்து என்ன இல்ல போங்க, உடல் மனத்தகுதிகள் திறமைகள் சகலமும், பாடும் திறமை ஆடும் திறமை வாங்கின ஷீல்டு கிளாப்ஸு அப்பழைய ஆல்பங்கள் அப்படின்னு அத்தனை மியூசியம் ஜங்க் யார்டு அத்தனையும் இந்த மனம் புத்தி அகங்காரமா பஞ்ச தன்மாத்திரைகள் மூலமாக அப்படி அப்படியே அங்கங்க வந்து அகந்தை மூலமாக பதிய வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த மெகா டெஸ்க் வளர்ந்துட்டே இருக்கு. இது வந்து ஆழ்ந்த உறக்கத்துல ஐ கிளவுட் பேக்கப்ல போய் இருக்கா மாதிரி, அதாவது சுவிச் ஆஃப் பண்ண மொபைல் போன் மாதிரி, சுவிச் ஆஃப் பண்ண லேப்டாப் மாதிரி அங்கங்க இருந்துட்டு இருக்க, ஆன் பண்ண உடனே ஐ கிளவுட் பேக்கப்ல இருந்து அந்தந்த ப்ரோக்ராம்ஸ் அப்படி அப்படியே விட்ட இடத்துல இருந்து அப்படியே ஓபன் ஆயிடும். மெகா நெவர் எண்டிங், ஐ கிளவுடாவது பிகினிங் இருக்கும், அது இருக்கும், அப்டேட் ஆயிட்டு இருக்கும், புது சாப்ட்வேர் வரும், எல்லாம் அதெல்லாம் பண்ணணும், மேனுவலா பண்ணணும்,
இது வந்து ஆட்டோ ஆட்டோ மோட்ல அல்லல், ஆட்டோ மோட்ல டார்ச்சர். இதுதான் பிறவி கடல். இந்த பிறவி கடலை கண்டுதான் அடியார்கள் வந்து கரையற அஞ்சறாங்க. இதை நிறுத்தத்துக்கு என்ன வழி? தொடர்ந்து அடுத்த சசங்கத்துல பார்ப்போம்.